ஏழரை ஆரம்பிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் முக்கியமா பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிக முக்கியமா நிறைய தர்ம காரியங்களை செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தர்ம காரியம் அப்படின்றது பெருசா போயிட்டு எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும், ஃபவுண்டேஷன் வச்சு பண்ணணும்லாம் கிடையாதுங்க. நம்மளால முடிஞ்சதை நம்ம கையில இருக்கிறது ஒரு ரூபா இருந்தாலும் சரிதான், அது அடுத்தவர்களுக்கு உதவிகரமான சூழல்ல நம்ம கொடுக்கும்போது அது நிச்சயமா பலன் கொடுக்குங்க. நீங்க பணமா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களால முடிஞ்ச ஒரு வேளை சாதத்தை கூட வாங்கிட்டு போயிட்டு இல்லாதவங்களுக்கு சாலையோரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்ல, முடிஞ்ச வரைக்குமே மாதம் மாதம் சனி பகவானுடைய வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு மிக முக்கியமான நற்பலன்களை கொடுக்கும். நேரம் இருக்கும் பொழுது தில்லையில் அருள்பாலிக்கக்கூடிய ஆகாய சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத சலத்தில் மிக முக்கியமான தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தில்லை நடராஜ பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே பொன்னம்பல மேடையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வணங்கிட்டு வந்தாலே போதும். ஸோ உங்கள் வாழ்விற்கு வரக்கூடிய அத்தனை துயர்களையும் இடர்களையும் அவர் நிச்சயமாக களைவார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. கும்பராசிக்கு ரொம்ப முக்கியமான பரிகாரம், காகத்துக்கு சாதத்தை வச்சு படைக்கணும், காக்காவுக்கு சாதம் வச்சு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும். டெய்லி கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகாவுக்கு சாதம் வைக்கலாம். அப்படி முடியாதவங்க சனிக்கிழமைக்கு காகத்துக்கு சாதம் வைக்கலாம். இதை செஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பரிகாரம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தர்ம காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கணும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அல்லது உதவுபவர்கள் கூட நம்ம போய் நின்னா கூட பரவாயில்லைங்க, நம்மளால் உதவி பண்ண முடியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல. சில பல விஷயங்களை வாலண்டியராக போய் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை பண்ணுங்க. கண்டிப்பாக தர்மம் தலை காக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் செய்யும் தர்ம பலன்களை பார்த்து உங்களுக்கு மிகப்பெரிய விடியலை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. கும்பராசிக்குரிய தெளிவான சனி பெயர்ச்சி பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ நேரம் இருந்துச்சுன்னா அதை போயிட்டு பாருங்க, நிச்சயமா அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.